ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமாயஷ மங்களாயச புதாயச குரு சுக்கிரசிய சனிப்பெச்ச ராக வைக்கேதுவே நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமான கருத்துக்கள் உங்களுக்கு பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். விளம்பி வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2019 திங்கட்கிழமை போகி பண்டிகை வருகிறது. பழையதை விலக்கி புதியதை வைத்து பூஜை செய்ய வேண்டிய நேரம். மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. 14/1/2019 திங்கட்கிழமை ஸ்ரீ தட்சிணாயனம் முடிந்து ஸ்ரீ உத்தராயணம் ஆரம்பமாகக்கூடிய காலம். இந்த பண்டிகை இந்திரனைப் போல் நாமும் போகம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பழைய துணிகள், பழைய பாய்கள், பழைய பண்டங்கள் உபயோகத்தை நீக்கிவிட்டு புதியதை உபயோகிக்க ஆரம்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை கடவுள்களினால். இந்திரன் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவருக்காக ஏற்பட்டது இந்த போகி பண்டிகை. ஆகவே 14/1/2019 திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து விரதம் இருப்பார்கள் கிராமத்திலே. அந்த விரதம் இருப்பவர்கள் விரதம் முடிப்பது 6 மணி முதல் 9 மணி வரை. அந்த மாதிரி இந்த சங்கராத்தி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிராமத்திலேலாம். அது வந்து மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆகவே அது முடிந்தவுடன் உத்தராயணம் பிறக்கிறது. இந்த உத்தராயணத்திலே தைப்பொங்கல், சூரிய பகவான் உத்தராயண காலத்தை நோக்கி, மகர ராசியை நோக்கி பயணிக்க இருக்கிறார். அப்பொழுது மழை வேணும், பூமியின் செழிப்புக்கு காரணகர்த்தாவான இந்திர பகவான். பயிர்கள், தானியங்கள், ஆடு மாடுகள் இதற்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய பொங்கல். அந்த மாதிரி புதுப்பானை வச்சு, புது நெல் அரிசி போட்டு, புதுவெல்லம், நெய் இவைகளை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி மேலே குறிப்பிட்ட 3 தேவர்கள், சூரிய பகவான், இந்திர பகவான், உபேந்திரன் மற்றும் அனைத்து குலதெய்வத்தையும் வழங்கி வைக்கக்கூடியது தான் பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு 15/1/2019 காலை 8 மணி முதல் 9 மணி வரை, அதற்கு மேல் 10:30 to 11 வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 to 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் உத்தராயண காலமான தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செய்து உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்கள் ஆகியோரை கூப்பிட்டு இந்த மாதிரி பொங்கல் செய்யறதுக்கு கூப்பிட்டு நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த உத்தராயண காலத்திலே காலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன தானம் நீங்கள் போய் ஒரு கோயிலுக்கு வந்து ஏதோ பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்கள் பாவமெல்லாம் போகும், நல்லது நடக்கும். இந்த பொங்கல் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய தை மாதத்து பொங்கல் விளம்பு வருடத்திலே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள்.
எனது மாமா சுந்தரமூர்த்தி அவர்கள், எனது மாமா ராமேஸ்வரன் அவர்கள், எங்களது சம்பு மாமா அவர்கள், எனது குடும்ப உறவினர்கள் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், திரு டி சிவகுமார் அவர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், திருப்பூர் மாவட்டம் சிவசாமி அவர்கள் மற்றும் ஏனைய நண்பர்கள் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்து உற்சாகப்படுத்திய எனது குருமார்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் இந்த உத்தராயண பொங்கலை காணிக்கையாக்கி, அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல் 16/1/2019 புதன்கிழமை தசமி தீதியில் வருது. மாட்டுப்பொங்கல் அதாவது வந்து பசுமாடு, ஆடு மாடு மற்றும் பைரவர் எது இருந்தாலும் நீங்கள் குளிப்பாட்டிக்கு சுத்தம் பண்ணி நீங்கள் நல்லா வழிபடலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதை வழிபட்டு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆடு மாடுகள் கொடுக்கலாம், நண்பர்கள் கொடுக்கலாம், உங்களிடம் இருக்கும் வேலையாளர்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை நடக்கும். சரி, காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை பொங்கல் வைக்க சிறந்த நேரம். மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, அந்த 16ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய நல்ல நேரங்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ, எல்லாம் வல்ல தங்க தண்டபாணியை வணங்கி மீண்டும் வீடியோ தொடரும். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.